கவனிங்க, 8,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1,300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 3,000 பேர் பெண்கள். மொதோ இப்ப இது வரைக்கும் பண்ணிருக்கோங்கன்னு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க என்ன சொன்னீங்கன்னா ஃபுல் கணக்கையும் படிக்கும்போது ரொம்ப புரிய மாட்டேன் மிஸ் அப்படின்னு சொன்னீங்க. அதனால மொதல் இதை எழுதிக்கலாம். இதெல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது கண்ணு. இதுக்கு மார்க்கும் இல்ல, உங்க புரிதலுக்காக எழுதுறது. வேணுங்கிறவங்க எழுதிக்கோங்க, வேணாதவங்க டைரக்டா கூட கணக்கு செஞ்சுக்கலாம். இப்ப என்னது மக்கள் தொகை? மக்கள் தொகைனா எல்லாரும். மக்கள் தொகைன்றது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அதுல ஆண்கள் பெண்கள் எல்லாரும். மக்கள் தொகை ஈக்குவல் டு 8,000 பேர். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். எத்தனை பேர்? 1,300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். கரெக்டா படிக்க தெரியும். 1,300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். சோ 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எவ்வளவு? 1,300 பேர். மற்றும், மற்றும்னா அண்டு, மற்றும் 3,000 பேர் பெண்கள். பெண்களினுடைய எண்ணிக்கை புரியுதா? பெண்கள்ன்றது என்ன? அது பெண்களினுடைய எண்ணிக்கை. எத்தனை பேர்? 3,000 பேர். இது வந்து 1,300. அடுத்தது மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், நல்லா கவனி, 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிய வருகிறது. சோ 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் எவ்வளவு? 30%. சதவீதத்துல கொடுத்திருக்காங்க, பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னடா அர்த்தம் நமக்கு? இங்க 100க்கு 30 பேரு 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் அர்த்தம். 100 பேர் பெண்கள் இருந்தா அதுல 30 பேர் யாரு? 50 வயசை தாண்டின பெண்கள் அர்த்தம். மொத்தமா பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3,000 பேர் இருக்காங்க. அந்த நகரத்துல பெண்களினுடைய எண்ணிக்கை என்ன? 3,000. அப்ப 3,000 பேருக்கு எத்தனை பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கோ இங்கே, ரைட்டா? அப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்னது? 30 பெருக்கல் 30, 9. இங்க ஒரு 0 இருக்குது, இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 900 பேர். சரியாடா கண்ணா? அப்ப இதுல யார் இருக்கிறா? 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அவர்கள் யாராவும் இருக்கணும், பெண்களாவும் இருக்கணும். அவங்கதான் 30%. அடுத்தது பாருங்க, தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இந்த அல்லதுன்னு வந்துட்டா என்ன தேற்றம்? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். அதாவது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. சரியாடா கண்ணா? அப்ப நீ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். இப்ப ஏ என்றது என்னன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏ என்பது இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க? பெண், புரியுதா? ஏ என்பது என்னது? பெண்ணாக தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி என்பது. அப்ப ஷார்ட்டா எழுதிக்கணும்னா என்ன எழுதிக்கலாம்? ஏ என்பது பெண் என்க. அப்ப என்னது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை பேர் பெண்கள்? 3,000. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? 3,000. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 8,000. எப்படி 8,000 சொன்ன? எழுதலைங்க, எழுதிக்கோங்க. இது என்னது? என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் என்னது? கூறுவிழி. புரியுதுங்களா? கூறுவிழி. மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை தான் இங்க என்னது? என் ஆஃப் எஸ். அப்ப என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8,000. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 3,000 டிவைடட் பை 8,000. அடுத்தது பி என்ன வச்சுக்கலாம் நம்ம? பி ஈக்குவல் டு 50 வயதிற்கு மேற்பட்டவர். பி என்பது என்னது? 50 வயதிற்கு மேற்பட்டவர். அங்க பெண் ஆனாலா கிடையாது, 50 வயதிற்கு மேற்பட்டவர் அவ்வளவுதான். 50 வயதிற்கு மேற்பட்டவர் எவ்வளவு? என் ஆஃப் பி ஈக்குவல் டு 1,300 இருக்கா? அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு? 1,300 டிவைடட் பை 8,000.
சரியா டாக்கண்ணா? அடுத்தது ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பீன்றது என்ன இருக்கணும்? நல்லா கவனிங்க, 50 வயசுக்கு மேற்பட்டவங்களாகவும் இருக்கணும், என்னவாகவும் இருக்கணும், பெண்ணாகவும் இருக்கணும். அந்த வார்த்தை இங்க வந்துருச்சு பாருங்க, 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள். இங்க ஏபின்றதுனால பெண்ணாகவும் இருக்கணும், 50 வயதிற்கு மேற்பட்டவங்களா இருக்கணும். புரியுதா? பெண் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்டவர், 50 வயதிற்கு மேற்பட்டவர். வெட்டுனா மற்றும் எழுதணும். புரியுதா கண்ணா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மேற்பட்டவர் இல்ல, இது ஷார்ட்டா எழுதணும்னா இந்த வார்த்தை அப்படியே, இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதலாம். 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள். புரியுதா? அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா 900. அப்ப 900. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு? 900 டிவைடட் பை 8000. சரியா அடிக்கணும்? இங்க என்ன வந்துருச்சு? பி ஆஃப் ஏ வந்துருச்சா? இங்க பி ஆஃப் பி வந்துருச்சா? இங்க பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்திருக்கா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பி ஆஃப் ஏ என்னது? 3000 பை 8000 பிளஸ் பி ஆஃப் பி என்னது? 1300 பை 8000 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? 900 பை 8000. ரைட்டா? இப்ப 8000 8000 8000 ஒரே மாதிரி இருக்கா? அப்ப என்னது அது? மீசியமா பொதுவா எழுதிக்கணும். ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? பகுதிகள் ஒரே மாதிரியா இருந்தா கூட்டுறது ஈஸியா இல்லையா? இப்ப மேல என்ன இருக்குது? 3000 கூட்டல் 1300 கழித்தல் 900. இப்ப இதுல இருந்து இத கழிச்சுட்டு கூட்டணும், ரொம்ப ஈஸி. ஏன்னா 1300ல இருந்து 900 கழிக்கிறது ஈஸிய. 1000ல இருந்து 900 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 1000 கழித்தல் 900 என்னது? 100. ஏற்கனவே இங்க என்ன இருக்குது? 300 இருக்குது. அப்ப 100 கூட்டல் 300 400. அப்ப 3000 கூட்டல் 400 டிவைடட் பை 8000 ஈக்குவல் டு என்னது? 3400. தெரியலன்றவங்க இங்க போட்டு கூட்டு, 3000 பிளஸ் 400 போட்டு 0043 3400 டிவைடட் பை 8000. இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்குது? 34/80. இப்ப இத சுருங்கிய வடிவுல தான் கொடுக்கணும், ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். அப்ப இது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். 1 2 2 மிச்சம் 1 14 7 2 14 இங்க என்னது? 4 2 8 40. அப்ப 17/40 இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். என்னது? ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவு 17/40. இவ்வளவுதான். இல்ல ஒரு சில குழந்தைங்க பரீட்சையில மிஸ் இந்த 1000 1000 இருந்தா ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு பாருங்க, வேற கலர்ல. இதுல என்ன பண்ணிக்கலாம் இங்க பாருங்க, இதுல இந்த ரெண்டு ஜீரோவையும் ரெண்டு ஜீரோவையும் எடுத்துட்டா இது என்னன்னு வரும்? 30/80 வருமா? வருமா? வராதா? ரைட்டா? அடுத்தது இதுல ரெண்டு ஜீரோவையும் ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 13/80 வருமா? இதுல இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணோம்னா 9/80 வருமா? இப்படி வச்சு இதுல கணக்கு சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். ரைட்டுங்களா? இப்படி வச்சு இப்ப அதை ஸ்கில செஞ்சு காட்டுட்டா இங்க பாருங்க, P of A சேர்ப்பு B equal to P of A plus P of B minus P of A வெட்டு B. ரைட்டா? P of A என்னது? 30/80 கூட்டல் P of B என்ன? 13/80. P of A வெட்டு B என்னது? 9/80 equal to 80 பொதுவா எழுதிடுறோம். 30 + 13 + 9. ரைட்டுங்களா? இதுல இருந்து இதை கழிச்சாலும் சரி, இல்ல இப்படி வச்சு கழிச்சாலும் சரி, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து இதை கழிச்சுட்டு எழுதுறது தான் ரைட். 13ல இருந்து 9 கழிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. 10ல 9 போச்சுன்னா 1 1 3 கூட்டினா 4. அப்ப 30 + 4/80 34/80. என் 30 4 கூட்டினா 34. இப்ப இதை அடிச்சோம்னா 1 2 2 7 2 14 4 2 8 4 17/40. பரீட்சையில எதை எல்லாமே செய்யணும், இவ்வளவு விளக்கம் கொடுக்குறீங்க, இவ்வளவு எங்களால செய்யணும். நான் தான் சொன்னேன்ல கண்ணு, இந்த இது இதெல்லாம் வேண்டாதா? இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் கணக்குலயே இருக்கு, ஆனா இது வேணும், என் ஆஃப் எஸ் வேணும். இதுவும் அப்படிதான், கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். நீ இங்க வந்து டைரக்டா இங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இங்க கண்டு, ஆனா இங்க கண்டுபிடிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு? தான் இந்த இது வேணும், 3000 வேணும். அடுத்த இது வேணும், இங்க வேணும், இது வேணும். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் ஒன்னா
இந்த முறையை பயன்படுத்துங்க அல்லது இத பயன்படுத்துங்க அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால இந்த டீடைல் வந்து எழுதுனா தப்பெல்லாம் கிடையாது இந்த டீடைல்ஸ் நம்ம எழுதுறதனால தப்பு கிடையாது சில குழந்தைகளுக்கு வந்து எழுதி பண்ணா क्वेश्चन பேப்பர்ல மார்க் பண்றீங்க அந்த क्वेश्चन பேப்பர்ல மார்க் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் எழுதி இருக்கேன் கொஞ்சம் வேகமா செஞ்சு பழகுங்க ஒரு தடவைக்கு இந்த கணக்க மூணு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 நிமிஷம் என்ன 3 நிமிஷத்துக்குள்ள இந்த கணக்க போடலாம் மெண்டலாவே இந்த கணக்க போடலாம் பாருங்க வேற இங்க பாருங்க 1 மார்க்ல இதே கணக்க கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க எவ்வளவு குயிக்கா போட முடியும் பாருங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்க பென்னாகன்ட்டாங்க பென் எத்தனை இங்க 3000 இருக்குதா அப்ப 3000/8000 வந்துருச்சா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 50 வயதுக்கு மேற்பட்டவராக 50 வயதுக்கு மேற்பட்டவர் எங்க கொடுத்துருக்குது இதுல 1300/8000 வந்துருச்சா वयदा कणा।